வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு நாள் யமதர்மன் ஒரு மனிதனிடம் வந்து சொன்னான், மனிதா, இன்று உன்னுடைய கடைசி நாள் என்று. மனிதன், ஆனால் நான் உன்னுடன் வர தயாராக இல்லை என்று மனிதன் கூறுகிறான். அதற்கு யமதர்மன், நல்லது என்று கூறிவிட்டு, இன்று பட்டியலில் முதலில் உன்னுடைய பெயர்தான் இருக்கிறது என்றார். சரி என்று மனிதன் யமதர்மனிடம் ஒப்புக்கொண்டு, நாம் இருவரும் போவதற்கு முன் ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் என்றான். யமதர்மன், சரி, அப்படியே செய்யலாம் என்றார். அந்த மனிதன் யமதர்மனுக்கு தூக்க மருந்து கலந்த காஃபியை கொடுத்தான். காஃபியை குடித்தவுடன் யமதர்மன் நன்றாக தூங்கிவிட்டான். மனிதன் உடனே அந்த பட்டியலை எடுத்து முதலில் இருந்த அவன் பெயரை எடுத்துவிட்டு பட்டியலில் கடைசியில் அவன் பெயரை எழுதி வைத்தான். யமதர்மன் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் அந்த மனிதனிடம் சொன்னான், நீ என்னிடம் நன்றாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாய். அதற்காக நானும் உனக்காக என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டேன். அது என்னவென்றால், பட்டியலின் மேலிருந்து இல்லாமல் பட்டியலின் கீழே இருந்து உயிர்களை எடுக்க முடிவு செய்துள்ளேன் என்றான் யமதர்மன். எல்லாம் விதியின்படிதான் நடக்கும். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட. நான் சொல்வது சரிதானே நண்பர்களே? இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க, சங்கீதா அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.